Hi students, good morning. Today we are learn about six standard science. Unit 2, force and motion. So previous classes I teach the topics in lesson. What is rest and what is motion? Then contact forces and non-contact forces. Then force applied, the things move. Okay. Then change the direction or change its shape and size. Okay, so the patila pato. So today we are see about types of motion. So types of motion pagadu munadi just one time in a panikla revise panikla. What is rest and what is motion? Rest abding in there. So stationary ore edathla or object in the chubina than so no rest abding chili so no. So motion abding at the tobina. So or object when the move agudu. Okay, or object move on away then solro motion abding chili solro. Okay, that is for rest and motion. So next one patho abdina sir example event 1 2 3 ellame patho. So or boat la vandu man move aayirukku. So river la paakumbodhu avan eppadi irukan appdi solli paakumbodhu moving la irukan. So motion sollam. Then boat mari paakumbodhu rest la irukan appdina. So adhe mari dhaan a girl vandu garden la swing paniyirukumbodhu. So rest swing la paakumbodhu rest la iruka. Then garden la paakumbodhu enna idu motion la iruka appdi sollaam. Then adhe mari Nisha vandu going to her ground grandmother house bicycle la pogumbodhu. So sitting on the bicycle, Nisha in a respect to the road la paakumbodhu moving la iruka. So motion. Then bicycle la paakumbodhu rest la iruka appdi solli paathom. Okayla so appa paakumbodhu this implies that rest and motion are relative. Okayla rest to motion or relative ah irukku appdi solli paathom. Okayla the next one paatho appadina contact and non-contact forces பற்றி பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸஸ்னா என்ன ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட் ஏஜென்சி ஆர் இன்அனிமேட் ஏஜென்சியோட தூண்டுதலால் ஏற்படுத்து பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நம்ம ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். அனிமேட் ஏஜென்சினா என்ன, இன்அனிமேட் ஏஜென்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அனிமேட் ஏஜென்சினா ஸோ ஒரு பர்சனோ ஆர் அனிமலோ ஸோ அதை அவங்களோட டிஸ்டர்பன்ஸால் ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுது அண்ட் புஷ்ஷிங்கும் ஆர் புல்லிங்கும் நடந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க அனிமேட் ஏஜென்சி. எந்த ஒரு யார் யார் எந்த ஒரு செயலுமே நடைபெறாமல் ஓகேங்களா, எந்த ஒரு இதுவுமே தூண்டுதலுமே இல்லாமல் வாட் புஷஸ் ஆர் புல்தம் ஓகேங்களா, புஷஸும் இல்லாமல் புல்ஸும் இல்லாமல் தானாக கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதை இன்அனிமேட் ஏஜென்சி சம்டைம் இந்த புஷ்ஷா புல் கேன் பி டியூ டு த இன்அனிமேட் ஏஜென்சி அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டூ கிளாஸ்ஃபை இருக்குன்னு பார்த்தோம். காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்லேயே டூ டைப்ஸ் ஆஃப் காண்டாக்ட் இருக்குது, காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை டச்சிங் த பாடி. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் கால் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் டச்சிங் த பாடி ஓகேங்களா. ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது டச் ஆகுது அப்படின்னு சொல்லினா அதை நம்ம காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். ஸோ அதே வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா அப்ளைடு வித்தவுட் டச்சிங் த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை வந்து டச் பண்ணாகுமே நடக்கிற ஒவ்வொரு ஃபோர்ஸஸுமே என்னென்னு சொல்கிறாங்க நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் மேக்னட் டிஎஸ் ஸ்மால் அயன் நைல். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ ஃபோர்ஸஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எர்த்து. ஸோ கோக்னட் வந்து கீழே எழுவது பார்த்தீங்களா. ஸோ அதை சொன்னோம்ல எக்ஸாம்பிள். ஸோ அதை காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, தென் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் பார்த்தாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த ஒன் நியூ டாபிக டைப்ஸ் ஆஃப் மோஷன் ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் மோஷனில் ஆக்டிவிட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ வாட் சுவாந்தி டிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பென்சில் எடுத்து என்ன பண்ணுறாங்க ஷார்ப் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஷார்ப் பண்ணுற ஒரு வே தென் ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு சர்க்கிள் போடுறாங்க. தென் என்ன பண்ணுறாங்க ஒரு கோடு வரைகிறாங்க. தென் அந்த பென்சிலை வந்து ஃபிங்கரில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ரொட்டேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நடக்குது. ஸோ now look at the motion of the pencil all the four cases how was it okayla so idella enname enna enna nadakkudu appdin solli kekkranga okay so first case eduthu appadina pencil rotated in its axis axis la enna pannanga sharp pannumbodhu rotated in its axis then in the second case it went a circle circle enna pandranga podranga then third case la paatha appadina pencil travel in a straight line or straight line ku இது பண்ணுறாங்க. தென் ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்த் கேஸ் த பென்சில் டிப் மூவ்டு பேக் அண்ட் ஃபோர்த் தட் இஸ் ஆசிலேட்டட் லைக் ஸ்விங்கு ஓகேங்களா. ஸோ டைப் ஆஃப் மோஷன் பற்றி பார்ப்போம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மோஷன்லேயே த்ரீ டைப்ஸ் முதல்ல இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த த்ரீ டைப்ஸில் இருந்தால்
ஜஸ்ட்டு வரான். ஸோ மோஷன்லேயே த்ரீ டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது, பேஸ்ட் ஆன் பாத், பேஸ்ட் ஆன் டியூரேஷன், பேஸ்ட் ஆன் ஸ்பீட்னு. ஸோ பேஸ்ட் ஆன் பாத்தில் பார்த்தோம்னா லினியர் மோஷன், கர்வ் லினியர் மோஷன், தென் சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆஸ்லேட்டரி மோஷன், ஜிக்ஜாக் மோஷன், ஓகேங்களா. தென் பேஸ்ட் ஆன் டியூரேஷனில் பார்க்கும்போது பீரியாடிக் மோஷன், தென் நான் பீரியாடிக் மோஷன், தென் பேஸ்ட் ஆன் ஸ்பீடில் பார்க்கும்போது யூனிஃபார்ம் மோஷன், தென் நான் யூனிஃபார்ம் மோஷன், ஓகேங்களா. ஸோ மோஷனில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. ஸோ அந்த இதுலேயும் ஒவ்வொன்றிலையும் இருக்குது, ஓகேங்களா. பாத்தில் தனியாக, டியூரேஷன் தனியாக, ஸ்பீடில் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத், பேஸ்ட் ஆன் பாத் பாத் போகிறோம். லீனியர் மோஷன் என்ன, கர்வ் லீனியர் மோஷன் என்ன, சர்க்குலர் மோஷன் என்ன, ரொட்டேட்டரி மோஷன் என்ன, ஆஸ்லேட்டரி மோஷன் என்ன, ஜிக்ஜாக் மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. வி கேன் சே தட் த மோஷன் ஆஃப் த பென்சில் வாஸ் ரொட்டேஷ்னல், சர்க்குலர், ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் அண்ட் லேட்டர் ஆஸ்லேட்ரி. ஸோ அந்த பென்சிலை பார்த்தோம் அப்படின்னா மோஷனில் எல்லாமே இதாகுது, இந்த பென்சிலில் ரொட்டேஷ்னல், சர்க்குலர் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் அண்ட் லேட்டர் ஆஸ்லேட்ரி. த்ரோ பேப்பர், ஏரோப்ளேன் ஆர் பேப்பர் டாட், வாட்ச் இட் ஃப்ளைட் பாட் வென் யூ த்ரோ இட் அட் ஆங்கிள், த பாத் கர்வ்ஸ் தட் இஸ் த பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் த ஹெட் பட் இட்ஸ் டைரக்ஷன் சேஞ்சிங் த வைல் மூவிங், சச் பாத்ஸ் ஆர் கால் கர்வ் லீனியர், ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனை ஒரு பேப்பரில் பென்சில் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் இது பண்ணோம் அப்படின்னா அதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதே வந்து, ஸோ இதை வந்து ஒரு பேப்பர், ஏரோப்ளேன் பேப்பர் த்ரோ பேப்பரில் செஞ்சு நம்ம விட்டோம் அப்படின்னா அது எப்படி போகும், வளைவாக போகும். ஸோ அதை என்னென்னு சொல்லலாம், கர்வ் லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏ ஃப்ளை பர்சிங் அரவுண்ட் த ரூம் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் த ஆல் தீஸ் மோஷன்ஸ் அண்ட் ஃப்ளைட் பாத் இஸ் ஜிக்ஜாக், ஓகேங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ளை பண்ணுற பீ எடுத்துட்டோம்னா, ஒரு பீ எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அது ரூம் ஃபுல்லாக என்னாகுது, காம்பினேஷன் ஃபைட் போயிட்டு வருது. ஸோ அதே என்னாகும், காம்பினேஷன் ஆல் தீஸ் மோஷன்ஸ் ஃப்ளைட் பாத் இஸ் ஜிக்ஜாக். ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, ஜிக்ஜாக். ஸோ அந்த பூச்சி வந்து இப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ பட்டர்ஃப்ளை எடுத்துட்டாலும் இனிமேலாம் போகுது. ஸோ அந்த இடத்துட்டு நடக்கிற அதை தான் நம்ம சொல்கிறாங்க, ஜிக்ஜாக் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் கிளாசிஃபை மோஷன் அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட். ஸோ ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், ஸோ லீனியர் மோஷன், லீனியர் மோஷன் என்ன, மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன், எக்ஸாம்பிள் ஏ பர்சன் வாக்கிங் ஆன் ஏ ஸ்ட்ரைட் பாத். ஸோ நேராக போயிட்டு நம்ம வாக் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம்மா. ஸோ அதை என்னென்னு சொல்லலாம், லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கர்வ் லீனியர் மோஷன், கர்வ் லீனியர் மோஷன், மோஷன் ஆஃப் ஏ பாடி மூவிங் ஏ ஹெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன். ஸோ மூவ் ஆகும், ஸோ டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு போச்சு அப்படின்னா. ஸோ அது எக்ஸாம்பிள் மோஷன் ஆஃப் ஏ பால் த்ரோன். ஸோ பால் போடும்போது எப்படி போகும், வளைஞ்சி போகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சர்க்குலர் மோஷன், மோஷன் இன் ஏ சர்க்கிள், சார் எக்ஸாம்பிள் ஸ்வோலிங் ஸ்டோன் டைட் ஆன் த ரோப்பு, ஓகேங்களா. ஸோ ரோப் வச்சு, ஸோ ஒன்றுலேருந்து இன்னும் ரெண்டுக்கு சர்க்கிள் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் என்னென்னு சொல்லலாம், சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். ரொட்டேட்டரி மோஷன்னா மோஷன் ஆஃப் ஏ பாடி அபவுட் இட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ், ஓன் ஆக்சஸ்லேயே என்னாகுது ரொட்டேட் ஆக, ஓன் ஆக்சஸ்லேயே ரொட்டேட் ஆகிறதா சொல்கிறோம், ரொட்டேட்டிங் டாப் எக்ஸாம்பிள். ஆசிலேட்டரி மோஷன் அப்படிங்கும்போது எ பாடி கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல், ஓகேங்களா. எ பாடி கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல். ஸோ போயிட்டு வரதுக்குள்ளே, ஸோ அதே டைமுக்கு வரது, ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பெண்டுலம், ஸோ வாட்ச் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒன் டைம் வந்து என்னாகுதுன்னா போகுது அப்படின்னா அதே பொசிஷனுக்கு மறுபடியும் என்னாகுது, இன்டர்வலில் மறுபடியும் ஃபிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதை ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜிக்ஜாக் அப்படின்னா த மோஷன் ஆஃப் ஏ பாடி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போகும். எக்ஸாம்பிள் பீப்புள் வாக்கிங் இன் எ க்ரௌடட் ஸ்ட்ரீட், ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி தள்ளி தள்ளி வளைஞ்சி 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 போகும் பார்த்தீங்களா. ஸோ அதை என்னென்னு சொல்லலாம், ஜிக்ஜாக் மோஷனாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஆஸ்லே டூ யூ நோவில் பாருங்கள், ஆசிலேஷன்ஸ் அட் கிரேட்டர் ஸ்பீட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு ஹோல்ட் த டூ எண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிச் ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரைக் இன் தி த மிடில் டூ யூ சி தட் இஸ் ஆஸ்லே வெரி ஃபாஸ்ட் வென் த ஆஸ்லேட்ஸ் இஸ் வெரி ஸ்விஃப்ட் இட் இஸ் கால்ட் வைப்ரேஷன் ஃபாஸ்ட் ஆஸ்லேஷன் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன். ஸோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணும்போது வைப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது, ஓகேங்களா. ஸோ ஆஸ்லேஷன் இஸ் வெரி ஸ்விஃப்ட் இட் இஸ் கால்ட் அஸ் வைப்ரேஷன். ஆக்டிவிட்டி ஃபைவ்ல கொடுத்துருவோம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெல் மீ வாட் டைப் ஆஃப் மோஷன் ஐ ஆம் இன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லீனியர் மோஷன், தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கர்வ் லீனியர், தென் நெக்ஸ்ட் ஒன் சர்க்குலர் லீனியர், தென் ஜிக்ஜாக், ஓகேங்களா. ஜிக்ஜாக் ஆஸ்லேட்டரி மோஷன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ்,
ஓகேங்களா. பீரியடிக்னா என்ன, நான் பீரியடிக்னா என்னென்னா, ஸோ பீரியடிக் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அதோட டைமு, ஸோ போ நம்ம போகிற டைமும் நம்ம வர டைமும் ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளும் சொல்லுவோம் பீரியடிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் பீரியடிக் அப்படின்னா என்னென்னா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சேஞ்சஸ் நடக்குது. ஸோ போயிட்டு வர டைமில் ஸோ பாதியோட என்னது அந்த டைம் வரும்போது எச் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை நான் பீரியடிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா. டேக் த கேஸ் ஆஃப் த ஹார் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் கிளாக் எடுத்துட்டோம் அப்படின்னா இன் ஒன் டே இட் மேக்ஸ் டூ ரவுண்ட்ஸ், டூ ரவுண்ட்ஸ் போகுது. ஸோ லுக் அட் யா பவுன்சிங் பால், ஸோ பவுன்சிங் பால் பண்ணாலும் நம்ம பண்ணும்போதும் சொல்லும்போதும் அதுக்கும் ஈக்குவல் டைம் இருக்குது. இட் பவுன்சஸ் எ சர்டைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார் எ கிவன் டைம் இன்டர்வல் ஆர் பீரியட். லுக் அட் த வாட்டர் வேவ்ஸ் இன் எ கிவன் பீரியட் தட் இஸ் என் எ டைம் இன்டர்வல், எ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஹிட் த ஷோர். மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிக் மோஷன் ஓகேங்களா. ஸோ மோஷன் வந்து ரிப்பீட்டடாக ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் நடந்துச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இட் டஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் சாப்ளிங் ஸ்விங் இன் வின், திஸ் மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல். ஸோ ஸ்விங் எடுத்துட்டாலும் அப்படி தான் ஓகேங்களா. ஸோ அதை எடுத்துட்டோம்னா நான் யூனிஃபார்ம் இன்டர்வல் தான், ஸோ அதை டைம் வந்து கீப் அப் பண்ணல. ஸோ அதை என்ன சொல்லலாம், நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். சச் மோஷன்ஸ் ஆர் கால் நான் பீரியாடிக் மோஷன். ஸோ ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த் இஸ் பீரியாடிக் பட் நாட் ஆஸ்லேட்ரி ஓகேங்க. ஸோ ரெவல்யூஷன் ஆஃப் மூன் எடுத்துட்டோம்னா த எர்த் இஸ் பீரியாடிக் தான் பட் நாட் அன் ஆஸ்லேட்ரி. ஹவவர் த சில்ட்ரன் பிளேயிங் இன் எ ஸ்விங் இன் போத் பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்ரி ஓகேங்களா. ஸோ ஆல் ஆசிலேட்ரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன் ஆர் ஆசிலேட்ரி மோஷன் ஓகேங்களா. ஆசிலேட்ரி மோஷன் ஆர் பீரியாடிக் பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன் எல்லாமே என்னவாக இருக்காது, ஆசிலேட்ரி மோஷனாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. பீரியாடிக்னா என்ன, நான் பீரியாடிக்னா என்னன்னு தெரிஞ்சாச்சா. த நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்லோ. ஸோ ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்லோ என்ன, ஸோ லுக் அட் எ டால் ட்ரீ வென் த விண்ட் இஸ் ஜென்டில் இட்ஸ் பிரான்ச்சஸ் ஆர் டான்சிங் ஸ்லோலி பட் இஃப் த ஜென்டில் விண்ட் பிக் ஸ்ட்ராங் த பென் பிரான்ச்சஸ் ஷேக் வயலண்ட்லி அண்ட் இஃப் த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஃபர்தர் த பிரான்ச் மே ஈவன் பிரேக் அண்ட் ஃபால் தட் இஸ் த மோஷன் கேன் பி ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட்டு. கேன் வி சே மோஷன் இஸ் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் வித்தவுட் கம்பேரிங் எனி திங். ஸோ மோஷன் வந்து கம்பேர் பண்ண சொல்ல ஸ்லோவாக இருக்கா ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி, கம்பேர்ட் டு வாக்கிங் சைக்கிளிங் ஃபாஸ்ட் பட் ஏ பஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் ஏ சைக்கிள் ஓகே. ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்ம வாக் பண்ணுறத விட சைக்கிள் வந்து ஃபாஸ்ட்டாக போகும், இப்போ அதே வந்து பஸ் சைக்கிளோட பஸ் வந்து வேகமாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரோப்ளைன் இஸ் மச் ஃபாஸ்டர் தன் ஏ பஸ்ஸு, பஸ்ஸை விட ஏரோப்ளைன் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஃப்ளோ ஆர் ஃபாஸ்ட் இஸ் எ ரிலேட்டிவ் கான்செப்ட் விச் டிபெண்ட்ஸ் அப்பன் த மோஷன் வி ஆர் கம்பேரிங். ஸோ மோஷனில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ கம்பேரிங் த ஹவு டு வி சே எ பாடி மூவ்ஸ் அட் ஏ பர்டிகுலர் ஸ்பீடு ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடு எடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்பீடில் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹாவ் ட்ராவல்டு 160 கிலோமீட்டர் இன் டூ ஹவர்ஸ். டூ ஹவர்ஸில் வந்து 160 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ டாக்ஸி டிரைவர். ஸோ பஸ் டிரைவர் என்ன பண்ணுறாங்க, ஐ ஹாவ் ட்ராவல் 200 கிலோமீட்டர் இன் ஃபோர் ஹவர்ஸ். ஃபோர் ஹவர்ஸில் என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. தென் அதேமாரி ட்ரக் டிரைவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஐ ஹாவ் ட்ராவல்டு 300 கிலோமீட்டர் இன் ஃபைவ் ஹவர்ஸ் ஓகேங்களா. ஃபைவ் ஹவர்ஸில் இது பண்ணுறாங்க. ஸோ கேன் யூ சே த ஹூ ட்ராவல்டு வித் ஹையஸ்ட் ஸ்பீடு, இதில் யார் வந்து ஹையஸ்ட் ஸ்பீடாக போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் லெட் அஸ் கால்குலேட் ஹவு லாங் தே ட்ராவல்டு இன் ஒன் ஹவர், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கார் இன் ஒன் ஹவர் ஓகேங்களா. ஸோ ஒன் ஹவர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 80 கிலோமீட்டர் போயிருக்கு பட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பஸ் இன் ஒன் ஹவர். ஸோ பஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா பஸ் என்னவாக இருந்துச்சு, 200ல் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ 200ங்கும் போது இங்கே 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன இருக்குது, 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு ஓகேங்களா. தென் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரக் இன் ஒன் ஹவர் 60 கிலோமீட்டர் ஓகேங்களா. இதில் போயிருக்கு 60 கிலோமீட்டரில் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, டிஸ்டன்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் எத்தனை ஆறில் போகிறாங்க அப்படிங்கிறத டிவைட் பண்ணி போட்டோம்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஹேவ் யூ ஃபவுண்ட் அவுட், சே நவ் ஹூ இஸ் ஃபாஸ்ட் ஹூ இஸ் ஸ்லோ. ஸோ ஹூ இஸ் ஃபாஸ்ட் ஹூ இஸ் ஸ்லோ, ஸோ எது வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கும், கார் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ அதான் 80 கிலோமீட்டர்ஸ். தென் ஸ்லோவை பார்த்தோம் அப்படின்னா பஸ் தான் ஓகேங்களா. ஹாவ் யூ நோட்டீஸ் தட் சேயிங்
who is fast or slow is easy when we calculate the distance they traveled in 1 hour. In other words, you have divided the distance traveled by the time taken to get the speed. Okay, engla, the distance traveled by an object in unit time is called speed of the object. Okay, engla, the distance on the travel panna pathinga so the object unit time la so adha speed of the object appdi solluvom. If an object traveled a distance d, so on the travel panna distance ku vandha nama d nu vechikrom, the time ku vandha t. Then its speed is given as, okay, engla, speed enna solla, speed equal to distance traveled by time taken equal to d by t. Simple la ponumbodhu, okay, engla, the suppose a car travel 300 kilometers in 1 hour, then we say that the speed of the car is 300 kilometers. Okay, we read this 300 kilometers per hour. If an object traveled 10 meter in 2 seconds, then its speed is given as. So, இதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். ஸோ 10 மீட்டர் 2 செகண்ட், தென் 5 மீட்டர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ எ பஸ் டேக்ஸ் த 3 hours டு ஹவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர்ஸ், தென் இட் ஸ்பீட் இஸ் கிவன் அஸ். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். ஸோ 180 கிலோமீட்டர் பை 3 hours அண்ட் 60 கிலோமீட்டர் ஹார் 1 hour. ஓகேங்களா? ஸோ அதேமாரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 10 மீட்டருக்கு வந்து 2 செகண்டு, ஓகேங்களா? அதோ 5 மீட்டருக்கு செகண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நோட் தட் மீட்டர் பை செகண்ட் ஆர் கிலோமீட்டர் ஹார் கம்ஸ் நெக்ஸ்ட் டு ஆர் ஆன்சர் ஃபார் ஸ்பீடு. வாட் இஸ் இட்? அப்சர்வ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பீடு. ஸ்பீடோட ஃபார்முலா இருந்துச்சுன்னா எப்படி வந்து டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸும் தென் டைம் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடி எப்படி ஸ்பீடு போகுது அப்படின்னு. இஃப் யூ நோ தட் the distance in meter and time by second, then the unit of speed is meter by second. If we denote the distance in kilometer and time in hour, then the unit of speed is kilometer by hour. Sometimes we use units like centimeter by second. In science we generally use the SI unit. So generally we use SI units are use பண்றோம். In SI units the unit of distance is meter and the unit of time is second. So the SI unit of speed is meter by second. Let us calculate a car traveled 150 meter in 10 seconds. What is speed? Then Priya rides her bicycle 440 kilometers in 2 hours. What is her speed? So இதோட ஸ்பீடை கண்டுபிடிக்க என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 150 மீட்டர் போடுறோம், தென் 10 செகண்ட். ஸோ அதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இன்டில் போடும்போது தென் அதேமாரி 40 கிலோமீட்டர்ஸ்னால் 2, தென் டிவைடில் போட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? சார் அவர் ஸ்பீடு. ஸோ எப்படியெல்லாம் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். லெட் அஸ் ப்ளே எ ஸ்மால் கேம். கோ டு த ப்ளே கிரவுண்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபார் இயர் ரேஸ். காண்டாக்ட் ஏ ஃப்ரெண்ட்லி ரன்னிங் ரேஸ் அண்ட் கால்குலேட் த டைம் டேக்கன் பை த complete the distance. Now record the time in the table. So name of the students. So ground la poyittu play pannumbo so ovvorthrum so ethana meter vandu idu pandrangara calculate pannadhu. So distance vandu anda Murugeshan garungalukku, okay, name of the student, distance, time taken, speed equal to distance traveled by time taken, speed evlo speed ah odirukanga abingiradha calculate pandrathu. Okayla Murugeshan 100 மீட்டர் என்ன பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் ஓடுறாங்க. ஸோ டைம் டேக்கன் வந்து 12 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ 12 செகண்ட்ஸோட இதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வருது? 8.3 மீட்டர் பை செகண்ட். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ நோ த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் த டைம் டேக்கன் பை இட், தென் வி கேன் கம்ப்யூட் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இன் ஹேட் ட்ராவல்டு. ஓகேங்களா? எப்படி எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வி நோ தட் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை time taken. So simples, s equal to t by t or st equal to d. Therefore distance traveled equal to speed and time. For example, Usain Bolt crossed 100 meter in 9.58 seconds and made a world record. So world record Usain Bolt vandu 100 meter 9.58 seconds la vandu earn panni world record idha irukku. So if you are able to run faster than him, then Olympic gold medal in waiting for you. If a ship travels, so for example, ship on the travel on the speed of 50 kilometer and say it sailed for 5 hours. How much distance it has traveled? Okay, so this is how we can do it. Distance equal to
speed into time. So speed eduthitom appadina 50 kilometers and 5 hours. So 50 minutes into pannom appadina multiply pannom appadina 250 kilometers. If you know the speed and distance traveled, we can compute time taken. So s equal to d by t or t equal to d by s. So ipdi enna podukalam time taken. So and the time thagunda mari namba formula change pannikalam. Okayla, time taken equal to distance traveled by speed. Suppose a bus travel at a speed of 50 kilometers and has here to cover distance of 300 kilometers. So how much time it will be take? So appa enna pandrom time thooki munadi potu d by s. So 300 kilometers eduthukrom, then 50 kilometers. So 6 hours la vandha enna irukam poirukanga appdi solli solranga. Okayla, so adhe maari da compute the following numeric problems. So neenga try pannu. If you travel 10 kilometers in 2 hours, your speed is dash kilometer. Okay, so அப்படிங்கும் போது 10 into 2 அப்படின்னு சொல்லி போடலாம் போகலாமா பண்ண முடியாது. ஸோ அப்போ 120 அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணும் இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மீட் பண்ணும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்ட் ஃபைல் த சீட்டா. சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல் லேண்ட் அனிமல் ரன்னிங் அட் யா ஸ்பீட் ஆஃப் 112 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகேங்களா? ஸோ என்ன அந்த சீட்டா அப்படின்னா சிறுத்தை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபாஸ்டஸ்ட் அனிமல் லேண்டில் இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னா ரன்னிங்கில் ஃபாஸ்டஸ்ட் அனிமல்னா சீட்டா தான். ஸோ இது ஸ்பீடு வந்து ஒரு ஆர்க் வந்து 112 ஓகேங்களா 112 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். சப்போஸ் எ ட்ரெயின் லீவ்ஸ் திருச்சிராப்பள்ளி அரைவ்ஸ் அட் மதுரை. வில் த ட்ரெயின் வில் In an uniform speed, first the train will be stationary. When the train leaves the station, motion will be slow. After will be moved some distance, gather speed. Okayla, so after that enna da oru travel oru train vandu Tiruchirappalli la irundhu Madurai ki arrive aagudhu appadina, so adu vandu uniform speed la da varum. But ana enna adu stationary station ku enna pannum nirthi nirthi ஸ்லோவில் தானே வரும். ஸோ ஸ்டாப் இருந்தால் இது பண்ணிட்டு தான் வரும். ஸோ ஆஃப்டர் தட் இட் பீம் ஸ்லோ டவுன் வைல்ட் கிராசிங் பிரிட்ஜஸ் அண்ட் ஸ்டாப் இன்டர்மீடியட் ஸ்டேஷன் ஃபார் பேசஞ்சர்ஸ். ஃபைனலி எஸ் த ட்ரெயின் அப்ரோச் த மதுரை அகெயின் இட் வில் ஸ்லோ அண்ட் ஃபைனலி வில் கம் டு அ ஆஃப். இட் மீன்ஸ் த ஸ்பீட் இஸ் நாட் த சேம் ஆல் த்ரூ த ஜேர்னி. தட் இஸ் த ஸ்பீட் இஸ் நான் யூனிஃபார்ம். த மோஷன் இஸ் செட் டு பி நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ நிறுத்தி நிறுத்தி வரும் பசங்களா, ஸோ அந்த ஜங்ஷனில் ஒவ்வொன்றிலையும் நிறுத்தி. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா டியூரிங் த தட் இன்டர்வல் ட்ரெயின் வில் பி மூவிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ எடுக்கிற அந்த ஸ்பீட்லேருந்து வர இடத்துக்கு வரைக்கும் அதே ஸ்பீடில் வந்தாங்க அப்படின்னா அதை என்னென்னு சொல்லலாம் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஜங்ஷன் நிறுத்தி வந்தாங்க அப்படின்னா அதை நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹவவர் இன் பிட்வீன் த ஜேர்னி தேர் மே பி ஸ்டிச் வேர் இந்த ட்ரெயின் மைட் கோ அட்டஸ் த கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ ஒரே லெவலாக வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா ஈக்குவல் இன்டர்வலில் வந்துச்சு அப்படின்னா டியூரிங் தட் இன்டர்வல் த ட்ரெயின் வில் பி மூவிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. யூனிஃபார்ம் ஸ்பீட்லேயே வந்துச்சு அப்படின்னா அதை சொல்லலாம் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? யூனிஃபார்ம் மோஷன், தட் இஸ் மோஷன் இஸ் யூனிஃபார்ம். ஓகே, ஸோ மோஷன்லேயே த்ரீ டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். பேஸ்ட் ஆன் பார்த்தாச்சு, மூணுமே பார்த்தாச்சு, த்ரீ இதுவுமே பார்த்தாச்சு. லீனியர் மோஷன் என்ன, கர்வ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ஜிக்ஜாக் மோஷன். ஸோ அதேமாரி டியூரேஷனில் பார்க்கும்போது பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன், அண்ட் ஸ்பீடில் பார்க்கும்போது யூனிஃபார்ம் மோஷனையும் நான் யூனிஃபார்ம் மோஷனையும் பார்த்தோம். ஓகேங்களா? So my machine has many of motions mentioned in the above chart. Can you list them? So okayla, so machine eduthitom appadina eppdi nu solli paakalanga. So many motions we see in our day to day life are non uniform. We will learn more about uniform and non uniform motion in higher classes. If an object covers uniform distance in uniform intervals, then the motion of the object is called uniform motion. Otherwise, the motion is called non-uniform motion. In a nutshell, we can classify the motions in term if it is periodic or not C, if the speed is uniform or not. However, the in real life, the motions are combinations of many types of motion. Okay,
ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா மெனி டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷனும் பார்க்கோம் யூனிஃபார்ம் மோஷனும் பார்ப்போம். ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் பற்றி நம்ம ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸு யூனிஃபார்ம் வந்து ட்ராவல்ஸ் வந்து யூனிஃபார்மாக யூனிஃபார்ம் ட்ராவல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர்வைஸ் மோஷன் இஸ் கால் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடாக போகாமல் ஸோ அந்த ஜங்ஷன் லேஸும் சொல்லுவோம். ஸோ அதை வந்து யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் மோஷன். மல்டிபிள் மோஷன்னா என்ன அப்படின்னா லுக் அட் த பைசைக்கிள் த பிக்சர் வாட்ஸ் டைப் ஆஃப் மோஷன் டஸ் தட் வீல் பர்ஃபார்ம் வாட் டைப் ஆஃப் மோஷன் டஸ் த சைக்கிளின் டோட்டல் பர்ஃபார்ம். ஸோ டோட்டல் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா பைசைக்கிளில் வந்து வீலும் வந்து ரொட்டேட் ஆகுது தென் போகிற அந்த வேவும் லினியர் மோஷனில் போகிறாங்க. ஸோ டூ டைப் ஆஃப் மோஷன் வந்து இன்வால்வ் ஆனால் அதை என்னன்னு சொல்லலாம் மல்டிபிள் மோஷன். மோர் டைப் ஆஃப் மோஷன் எடுத்தாலும் மல்டிபிள் மோஷன் தான். ஃபார் த த்ரீ த டயர்ஸ் ரொட்டேட் அண்ட் மேக் ஏ ரொட்டேட்டரி மோஷன் பட் த சைக்கிள் ஹஸ் சச் மூவ்ஸ் ஃபார்வர்ட் இன் லினியர் பாத். ஸோ லினியர் மோஷன் சொல்லும்போது ஸோ லினியர் மோஷன் இங்கே இருக்குது. ஸோ சர்க்குலர் ரொட்டேட்டரி மோஷன் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது மல்டிபிள் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் மோஷன் இன் ஏ சீவிங் மெஷின் எடுத்துகிட்டோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் த நீடில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்னா லினியர் மோஷன். ஸோ மோஷன் ஆஃப் இ வீல் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொட்டேட்டரி மோஷன் ஓகேங்களா. ஸோ மோஷன் ஆஃப் த ஃபுட் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆசிலேட்ரி மோஷன் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் மல்டிபிள் மோஷன் பற்றி மல்டிபிள் மோஷன் இல்லை டூ ஆர் மோர் இது வந்து என்ன சொல்லலாம் டூ மோர் மோர் மோஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆனால் அதை நம்ம மல்டிபிள் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் டுடே. ஸோ சயின்ஸ் டுடேல பார்த்தோம் அப்படின்னா ரோபோட் ரோபோட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ ரோபோட் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபிலிமில் பார்த்துருப்பாங்க ஒருத்தர் டைரெக்டாக பார்த்துருப்போம். ஸோ அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் அதாவது பீப்புளோட ஃபாஸ்ட்டாக எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாகவே அதை பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சம் ரோபோட்ஸ் கேன் பர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரெப்பிடேட்டிவ் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட்லி தேன் பீப்புள். ரோபோட்ஸ் கேன் ஆல்சோ கேண்டில் டேஞ்சரஸ் மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் டிஸ்டன்ஸ் பிளானட்ஸ் ஓகேங்களா. ஸோ டேஞ்சரஸ் மெட்டீரியல்ஸும் ஹேண்டில் பண்ணக்கூடியது ரோபோட்ஸு தென் அது மட்டும் இல்லாமல் பிளானட்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளோர் டிஸ்டன்ஸ்க்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஏ பைடன் ஹியூமனாய்ட் ரோபோட் ஸோ மனிதன மாதிரியே உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எது அப்படிங்கும்போது இதுதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா த டேர்ம் ரோபோட் கம்ஸ் ஃப்ரம் எ செக் வேர்டு ஓகேங்களா. செக் அப்படிங்கிற வேர்டில் இருந்தால் ரோபோட்டா அப்படிங்கிறது வந்துச்சு மீனிங் ஃபோர்ஸ்டு லேபர். ரோபோட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபோட்ஸ். வாட் கேன் ரோபோட்ஸ் டூ ரோபோட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்ஸ் கேன் சென்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு தர் சரௌண்டிங்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே ரெஸ்பான்ஸ் அதாவது தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தே கேன் ஹேண்டில் டெலிகேட் ஆப்ஜெக்ட் ஆர் அப்ளை கிரேட் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தே கேன் பர்ஃபார்ம் ஐ ஆப்ரேஷன் ஹைடட் பை அ ஹியூமன் சர்ஜியன் அசம்பிள் எ கார் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அதை ஒரு டைம் வந்து கைட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு ரோபோட் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிடுது அப்படி சொல்லுவாங்க. தென் அசம்பிள் கார் வந்து அசம்பிள் பண்ணுறதும் ஓகே வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸ் வில் ஆல்சோ பி ஏபிள் டு மேக் டெசிஷன் ஃபார் தெம்செல்ஸ் ஓகேங்களா. ஹவு டு ரோபோட் சென்ஸ். ஸோ ரோபோட்டோட சென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எலக்ட்ரானிக் சென்சார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ரோபோட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ட்வின் வீடியோ கேமராஸ் ஹியூ த ரோபோட் ஏ 3D வியூ ஆஃப் த வேர்ல்டு. மைக்ரோஃபோன்ஸ் டிடெக்ட் சவுண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரானிக் சென்சர்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் ரோபோட் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓகேங்களா. எலக்ட்ரானிக் சென்சார்ஸை ஐஸாகவும் இயராகவும் என்ன பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. த ட்வின் வீடியோ கேமராஸும் கிவ் ரோபோட் 3D வியூ ஆஃப் த வேர்ல்டு. மைக்ரோஃபோன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ டிடெக்ட் சவுண்ட்ஸ் வந்து அதுக்கு எப்படி கேட்குறது அதுக்காக மைக்ரோஃபோன்ஸை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரெஷர் சென்சார்ஸ் கிவ் த ரோபோட் ஏ சென்ஸ் ஆஃப் டச். தென் டு சர்ச் ஹவு டு கிரிப் அண்ட் எக் ஆர் ஹெவி லக்கேஜ் ஓகேங்களா. ஸோ அது எந்த தொடு நம்ம போய் தொட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதால் என்ன பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அதேமாரி செட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அப்புறம் சென்சர்ஸ் செட் பண்ணால் அது சென்ஸ் ஆஃப் டச் இருக்கும். தென் அதுக்கும் ஒவ்வொன்றும் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பில்டின் கம்ப்யூட்டர் சென்ட் அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் வித் ரேடியோவோ. ஸோ பில்டின் கம்ப்யூட்டரும் பில் பண்ணியிருக்கா அதில் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. அது எதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சென்ட் அண்ட் ரிசீவ் த இன்ஃபர்மேஷன் வித் ரேடியோ வேவ்ஸ் ஓகேங்களா. குவாடிப்டர் மிலிட்ரி ரோபோட் மிலிட்ரி ரோபோட்டாக இந்த ரோபோட் தான் என்ன பண்ணுறாங்க
யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்டம் டு கிரியேட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் திங்க் லைக் ஹியூமன் பிரெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஹியூமன் பீயிங் மேலே திங்க் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் ரிசர்ச் ஹேஸ் நாட் அச்சீவ்ட் திஸ், பட் சம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி ப்ரோக்ராம் டு ரெக்கனைஸ் ஃபேஸஸ் இன் எ க்ரௌடு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அச்சீவ் ஆகலை, பட் ஆனால் வந்து சம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி ப்ரோக்ராம் ஆகிட்டே இருக்குது, ஃபேஸஸ் இன் எ க்ரௌடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கேன் ரோபோட்ஸ் திங்ஸ், ரோபோட் கேன் திங்க், தே கேன் ப்ளே காம்ப்ளெக்ஸ் கேம்ஸ் சச்சஸ் செஸ் பெட்டர் தேன் ஹியூமன் பீயிங். ஸோ ஹியூமன் பீயிங்கோட ஸோ கேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் நல்லா திங்க் பண்ணக்கூடியது இருக்குது. தென் பட் வில்ய ரோபோட் ஈவர் நோ தட் இட் இஸ் திங்கிங்? ஹியூமன்ஸ் ஆர் கான்சியஸ் கான்சியஸ் வி நோ ஆர் வி ஆர் திங்கிங், பட் வி டூ நாட் நோ ஹவு கான்சியஸ்னஸ் ஒர்க்ஸ். வி டூ நாட் நோ இஃப் ரோபோட் கேன் ஈவர் பி கான்சியஸ். ஓகேங்களா? ஸோ அதோடய கான்சியஸ் ஃபுல்லாக வந்து ஓகே நம்புகிற மாதிரியே இருக்கும். ஸோ வி நோ வி ஆர் திங்கிங். ஸோ என்ன பண்ணுறோம் ஹியூமன்ஸ் எப்படியோ அதேமாதிரி தான் திங்கிங் வந்து எல்லாமே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே என்ன அது நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே கான்சியஸ்னஸ் நம்மளுக்குள்ளே இருக்க கான்சியஸ்னஸ் வந்து அதுக்கும் இருக்கான்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நேனோ ரோபோட்டிக்ஸ், நேனோ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மைல்டாக ரொம்ப சின்னதான ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோபோட்டிக்ஸ் வந்து ஸ்கேல் டவுன் டு மைக்ரோஸ்கோபிக் சைஸ் இன் ஆர்டர் டு புட் தெம் இன் டு வெரி ஸ்மால் ஸ்பேசஸ் டு பர்ஃபார்ம் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ஸ்மால் ஸ்பேசஸ்க்கு ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் இந்த நேனோ ரோபோட்டிக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் ஃபியூச்சர் நேனோ போட்ஸ் குட் பி பிளேஸ்டு இன் த பிளட் ஸ்ட்ரீம் டு பர்ஃபார்ம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தட் ஆர் டூ டெலிகேட் ஆர் டூ டிஃபிகல்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட் சர்ஜரி. ஓகேங்களா? ஸோ பிற்காலத்தில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலான்னு. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேன்சரை வந்து ஓகேங்களா அதை வந்து புது செல்லை வந்து அப்படியே விட்டு கேன்சர் செல்லை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி பிளட்டில் செலுத்தி. ஸோ அதுக்காக இதை வந்து என்ன பண்ணுறாங்க டிஃபிகல்ட்டான இடத்த உள்ளே போகிறதுக்கு இந்த நேனோ ரோபோட்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இமேஜின் ஆஃப் இஃப் ஏ நேனோ போட் ஹு டார்கெட் கேன்சர் செல்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய் தம் வித்தவுட் டச்சிங் ஹெல்த்தி செல்ஸ் நியர்பை. ஓகேங்களா? ஸோ இதை டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது உள்ள செலுத்த கேன்சர் செல் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும், தென் அந்த நியூ செல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா ஹெல்த்தி டச்சிங் ஹெல்த்தி செல்ஸ் நியர்பை ஃபியூச்சர் ஆஃப் நேனோ ரோபோட்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி செவன். ஸோ ஆக்டிவிட்டி செவன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது எப்படி மோஷன் வந்து என்னென்ன மோஷனில் போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ஸ்பேனர் எடுத்துகிட்டு ஓகேங்களா என்ன திங்கிங்னா சிம்பிள் ஸ்பேனரில் லினியர் மோஷன் வந்து ரொட்டேட்டரி மோஷனாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த இந்த ஆக்டிவிட்டி அதுதான் லினியர் மோஷன்லேருந்து ரொட்டேட்டரி மோஷனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதேமாதிரி நீங்கள் ஒரு டாய் வச்சு ரொட்டேட்டரி மோஷன்லேருந்து லினியர் மோஷனில் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ், ஆல் திங்ஸ் தட் ஆர் அட் ரெஸ்ட் மே சீம் டு பி இன் மோஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல் மோஷன் மே சீம் டு பி அட் ரெஸ்ட் ஃப்ரம் ஏ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் இம்ப்ளிமெண்டட் பை எ புஷ் ஆர் புல் ஃபோர்ஸஸ் கேன் பி applied by animate as well as inanimate agency. Application forces result in motion of an object at rest, increase or decrease its speed, changes its direction and distortion of the shape. Then some forces act only when they are in contact. There are some forces which can even have effect at a distance. Speed equal to distance traveled by time taken. ஓகேங்களா? ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா சொல்லியிருந்தோம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன் எஸ் ஈக்குவல் டு டி பை டி. த மோஷன் கேன் பி கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு த பாத். ஸோ மோஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா பீரியடிக் ஆர் நான் பீரியடிக் ஆர் அக்கார்டிங் டு ஸ்பீடை பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம். பாத் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அந்த லீனியர் மோஷன் அந்த டைப் ஆஃப் மோஷன்ஸ் ஃபுல்லாக வருது. யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் எம் பை எஸ். அந்த யூனிட் வந்து பார்த்தோம் ஸ்பீடோட யூனிட்டுன்னு பார்த்தோம்னா எம் பை எஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் ரோமன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஃபஸ்ட் குவஷ்சன் யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ்
ஏ மீட்டர் பி செகண்ட் சி கிலோகிராம் டி மீட்டர் பை செகண்ட் எஸ் கரெக்ட் மீட்டர் பை செகண்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் அண்ட் ஆஸ்லேட்ரி மோஷன் ஸோ ஆஸ்லேட்ரி மோஷனுக்கு என்ன ஒரு ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அபவுட் இட்ஸ் ஆக்சஸ் பி ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அபவுட் த எர்த் டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் ஏ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ஸோ ஆல் ஆஃப் திஸ் ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர் எஸ் சி ஓகேங்களா டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் ஏ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ஆஸ்லேஷன் மோஷனுக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ த கரெக்ட் ரிலேஷன் அமாங் த ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் ரிலேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ட் இன் டைம் பி டிஸ்டன்ட் பை டைம் சி ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் பை டிஸ்டன்ஸ் டி ஸ்பீட் ஈக்குவல் டு ஒன் டிஸ்டன்ஸ் இன் டைம் கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்ட் ஆன்சர் பி ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ட் பை டைம் So fourth one, Geeta travels with her father in a bike to her uncle's house which is 40 kilometers away from her home. She takes 40 minutes to reach there. Statement 1, she travels at a speed of 1 kilometer by minute. Statement 2, she travels at a speed of 1 kilometer per hour. Okay, so ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு சீஸ் ட்ராவல்ஸ் அட் இய ஸ்பீட் ஆஃப் 1 kilometer பை மினிட் ஓகேங்களா ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அலான் இஸ் கரெக்ட் அப்போ ஏ ஆன்சர் ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் இல்லை போத் ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட் கிடையாது நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் கிடையாது ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் 1 அலான் இஸ் கரெக்ட் ஓகேங்களா ஸோ 1 kilometer பர் மினிட்க்கு 1 kilometer போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க் செகண்ட் ரோமன் Fill in the blanks. A bike moving on a straight road is an example for dash motion. So, straight road le povudhu abingumbodhu adhiley straight nu sollitaanga. Appo enna varum? Linear motion. Okayla so inga enna varum? Linear motion. Then next second one, gravitational forces is a dash forces. Enna force nu solluvom? Non contact forces. Okayla non contact forces. So next one, motion of a potter's wheel is an example for dash motion so enna motion varum rotatory motion very good rotatory motion when an object cover equal distance in equal interval of time it said to be in dash motion so equal time equal ah pogudhu appadina nama enna motion solirundhom என்ன மோஷன் யூனிஃபார்ம் மோஷன் ஓகேங்களா டைமை வந்து ஈக்குவல் டைமாக டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் இன்டர்வல் டைமாக இருந்துச்சு அப்படின்னு என்னென்னு சொன்னோம் யூனிஃபார்ம் மோஷன் தென் தேர்ட் ஒன் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இட் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் டூ ஒன் ஃப்ரோ மோஷன் இஸ் கால் ஆக்சிலேட்டரி மோஷன் ட்ரூ ஓகேங்களா ட்ரூ வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன் தப்பு ஏன்னா வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ஆஸ்லேட்டரி மோஷன் ரெண்டுமே தான் பீரியடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்னென்னு சொல்லலாம் ஃபால்ஸ் தென் வெஹிக்கிள்ஸ் மூவிங் வித் வேரியிங் ஸ்பீட்ஸ் ஆர் ஷெட்டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன் ஸோ வெஹிக்கிள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா மூவ் ஆகிற ஸ்பீடு வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது நான் யூனிஃபார்ம் மோஷனாக யூனிஃபார்ம் மோஷனாக இருக்குங்களா இருக்காது நான் யூனிஃபார்ம் மோஷனாக தான் இருக்கும் அப்போ என்ன வரும் ஃபால்ஸ் த நெக்ஸ்ட் ஒன் ரோபோட்ஸ் வில் ரீப்ளேஸ் ஹியூமன் இன் ஃபியூச்சர் எஸ் ரோபோட்ஸ் வந்து ஹியூமனோட ஃபியூச்சருக்கு வந்து ரீப்ளேஸாக இருக்கும் ஸோ கரெக்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ரோமன் மேட்ச் த ஃபாலோவிங் ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் குவஷனுக்கு என்ன லினியர் மோஷன் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா லினியர் மோஷன் இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது அந்த பம்பரை வந்து சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ அது என்னென்னு சொல்லலாம் ரொட்டேட்டரி மோஷன் இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங்கில் ஆடுறாங்க ஸோ அது என்னன்னு சொல்லலாம் ஆஸ்லேட்ரி மோஷன் ஓகேங்களா தென் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் கிளாக் மாதிரி ரவுண்ட் ஓகேங்களா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது சர்க்குலர் ஷேப்பில் அப்போ ஸோ என்னென்னு சொல்லலாம் சர்க்குலர் மோஷன் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லினியர் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் ரெண்டுமே ஏன் நடக்குதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் போகுது தென் அதோடய வீல் வந்து என்ன இது ரொட்டேட் பண்ணி தான் ஸோ லினியர் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் ஓகேங்களா ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் கம்ப்ளீட் தென் நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த அனாலஜி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் கிக்கிங் எ பால் காண்டாக்ட் ஃபோர்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபாலிங் எ லீஃப் ஃபாலிங் எ லீஃப் என்னது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் தென் செகண்ட் ஒன் டிஸ்டன்ஸ் மீட்டர் அப்போ ஸ்பீட்
meter by second. Meter by second. Circular motion, a spinning top. அப்போ ஆஸ்லரி ஆஸ்லேட்ரி மோஷன் என்னவாக இருக்கும்? ஸோ ஆஸ்லேட்ரி மோஷனுக்கு என்ன வரும்? பெண்டுலம். ஓகேங்களா? ஆஸ்லேட்ரி மோஷனுக்கு பெண்டுலம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் த வெப் சார்ட்டு. செவன்த் ரோமன், நான் பீரியட்னா என்ன? ஓகேங்களா? ஸோ நான் பீரியடுக்குனா என்ன? ஸோ நான் பீரியடுக்கு மோஷன் இஸ் நாட் இன் நான் யூனிஃபார்ம் motions. Okay, the next one, movement repeated after fixed interval of time. So the next one being oscillatory motion. The next one, movement about an axis or a fixed center. So fixed center la axis rotate aachu appadina enna solluvom solunga paakala rotation rotatory axis motion. Okay, so the second, eighth one, answer in a word or two the force which acts on a ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஃபிசிக்கல் காண்டாக்ட். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபிசிக்கல் காண்டாக்ட், வித்தவுட் ஃபிசிக்கல் காண்டாக்ட் அப்படின்னா என்ன வரும்? நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் டைம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொசிஷன் டைமில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அதை மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? த தேர்ட் ஒன், த மோஷன் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் ஏ ஃபிக்ஸ்டு இன்ட்ரோல் ஆஃப் டைம். ஸோ ரிப்பீட் ஆகிட்டு தென் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்லேட்ரி மோஷன். ஓகேங்களா? ஆஸ்லேட்ரி மோஷன். தென் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் கவர்ஸ். ஃபோர்த் ஒன், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஈக்குவலாக டைம் எடுத்துக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்கு. ஸோ எதில் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைமில் இருக்கும்? எஸ், யூனிஃபார்ம் மோஷன். ஓகேங்களா? யூனிஃபார்ம் மோஷன். A machine capable of carrying out of a complex series of actions automatically. Automatically, எந்த மிஷினில் அப்படி நடக்கும்? ரோபோட். ஓகேங்களா? வெரி குட். ரோபோட். என்ன வரும்? ரோபோட். ஓகேங்களா? ஸோ ஒன் மார்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லெசனில் மோஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ மோஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பற்றி பார்த்தோம். தென் ஃபோர்ஸஸில் டூ டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் தென் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். தென் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்படி வந்து ஒரு திங்ஸ் மூவ் ஆகுது, தென் அதில் என்னென்ன சேஞ்ச் ஆகுது, டியூரேஷன், சி டைரக்ஷன், ஷேப் அண்ட் சைஸ். ஓகேங்களா? ஸோ அதோட ரிலேட்டிவ். ஓகேங்களா? மோஷனுக்கும் ரெஸ்ட்டோட ரிலேட்டிவ் பார்த்தோம். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பற்றி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பீடு, யூஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீடு, ஸ்பீடை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. தென் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் பற்றி பார்த்தோம். தென் கம்ப்யூட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே கவர் ஆயிடுச்சு இந்த லெசனில். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.